நம்முடைய பூமி இருக்கிறது மில்கி வே கேலக்சியில். நமக்கு பக்கத்தில் இருக்கிற மற்றொரு கேலக்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆண்ட்ரமோடா கேலக்சி. இரவு வானத்தில் பிரகாசமாக தெரியும் இது ஆண்ட்ரமோடா கேலக்சி. அதிக தொலைவில் இருக்கிற பொருளாக இது இருந்தாலும் வெறும் கண்களால் பார்க்கக்கூடிய ஒன்றாக இந்த ஆண்ட்ரமோடா கேலக்சி இருக்கு. இந்த பூமியில இருந்து 2.5 மில்லியன் ஒளியாண்டு தொலைவில் இது இருக்கு. இந்த ஆண்ட்ரமோடா கேலக்சி நொடிக்கு 110 கிலோமீட்டர் அப்படின்ற வேகத்தில் நம்முடைய மில்கி வே கேலக்சியை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அதே வேகத்தில் நகர்ந்து வந்துச்சுன்னா இன்னும் 400 கோடி ஆண்டுகளில் ஆண்ட்ரமோடா கேலக்சி நம்முடைய மில்கி வே கேலக்சியோடைய மோதிரும். ஒருவேளை இந்த நிகழ்வு இன்னைக்கே நடந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இரண்டு கேலக்சிகளும் ஒன்றோட ஒன்று மோதிச்சுன்னா அதுக்கு நம்ம ஒரே பேர் வைக்க வேண்டியிருக்கும். அது ஆண்ட்ரமோடா மில்கி அல்லது மில்கி ஆண்ட்ரமோடா இப்படி ஏதாவது ஒரு பேர் வைக்கலாம். சரி, பேர் வச்சாலே அது சர்ச்சையாகிறதுனால பேரை பின்னாடி வச்சுக்கிடுவோம். என்ன நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்ப்போம். ஆண்ட்ரமோடாவும் மில்கி வே கேலக்சியும் ஒன்றோட ஒன்று மோதிச்சுன்னா நம்ம சூரிய குடும்பம் இப்போ இருக்கிற இடத்தை விட்டு 26,000 ஒளியாண்டு தொலைவிற்கு தள்ளப்படுவோம். இதனால் நாம் நம்முடைய கேலக்சியில் தனித்த ஒரு இடத்திற்கு செல்ல நேரிடும். ஒருவேளை புதிதாக உருவான கேலக்சியோடைய மையத்தில் இருந்து 160,000 ஒளியாண்டு தொலைவிற்கு செல்லலாம். இந்த ரெண்டு கேலக்சியில் ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் இருக்கும். இவையெல்லாம் அழிஞ்சு போகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நட்சத்திரங்கள் ஒன்றோட ஒன்று மோதி அழியும், பல நட்சத்திரங்கள் அழியாது. இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இரண்டு கேலக்சியிலையும் நட்சத்திரங்கள் பல ஒளியாண்டு தொலைவுகள்லேயே இருக்கு. இதனால் இது ரெண்டும் ஒன்னோட ஒன்று மெர்ஜாகும் போது பெரிய அளவில் மோதல் இல்லாமல் இருக்கிற கேப்புகளில் எல்லாத்துலேயும் புதிய நட்சத்திரங்கள் அந்த வெற்றிடத்தை நிரப்ப ஆரம்பிக்கும். ஆண்ட்ரமோடா கேலக்சி எடுத்துக்கிட்டோன்னா அதில் 100,000 கோடி நட்சத்திரங்கள் இருக்கு. நம்முடைய மில்கி வே கேலக்சி எடுத்துக்கிட்டோன்னா 25,000 கோடி நட்சத்திரங்கள் இருக்கு. இவை இரண்டும் இணைந்தால் நம் வானில் இன்னும் அதிக நட்சத்திரத்தை நம்மால் பார்க்க முடியும். இன்னொரு முக்கியமான கேலக்சியை பத்தி சொல்ல மறந்துட்டேன், அது ட்ரையாங்குலர் கேலக்சி. இந்த கேலக்சியை M33 அப்படி சொல்லுவாங்க. இது ஆண்ட்ரமோடா கேலக்சிக்கு நெருக்கத்துல இருக்குது. இந்த கேலக்சி மோதல் நடக்கும்போது இந்த மூன்றாவதா இருக்கிற ட்ரையாங்குலர் கேலக்சியும் நம்மளுடைய ஏற்கனவே இருக்கிற இரண்டு கேலக்சிகளுடைய மெர்ஜாக ஆரம்பிச்சிடும். இந்த கேலக்சிகளுடைய மோதலால நம்முடைய புதிய கேலக்சியின் மையம் இன்னும் அதிக பிரகாசமாக மாறும். இந்த ரெண்டு கேலக்சியுடைய மையத்திலும் பிளாக் ஹோல் இருக்கு. இவையும் ஒன்றோடு ஒன்று மோதி பிரம்மாண்டமான பிளாக் ஹோலாக மாறும். இந்த இரண்டு பிளாக் ஹோல் மோதல்ல கேலக்சியுடைய மையத்தில் ஒரு பிரகாசமான குவாசர் உருவாகும். இந்த குவாசரால நம்முடைய கேலக்சி மேலும் அதிக பிரகாசமாக காணப்படும். பூமிவாசிகளுக்கு வானை பார்த்தாலே பிரகாசமாக பல ஒளிரும் விஷயங்களை, அற்புதமான காட்சிகளை பார்க்க முடியும். இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை பூமிவாசிகள் நிஜத்தில் பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாது. ஏன் அப்படின்னா இப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்பாகவே நம்முடைய சூரியன் ரெட் ஜெயண்டா மாறி நமது பூமி அழிஞ்சு போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.